வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு யாருக்காக அழுதான் அப்படிங்கிற ஜெயகாந்தன் எழுதி இயக்கிய படத்தோட கதையை சொல்ல போறேன். அருமையான மனதை உருக்கும் திரைப்படம் இது. 1966 வந்திருக்கு. இசையமைச்சிருக்காரு எஸ் வி ரமணன். இந்த படத்துல நாகேஷ், கே ஆர் விஜயா, டி எஸ் பாலையா, எஸ் வி சஹசிரநாமம் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மெட்ராஸில் ஒரு சாதாரண வசதி கொண்ட ஒரு லாட்ஜோட முதலாளி பாலையா. நிறைய கடன் சுமை உள்ளது பாலையாவுக்கு. அங்கே ஒரு வருஷமாக எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு வராரு நாகேஷ். நாகேஷ் ஒரு கடின உழைப்பாளி, ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் இல்லை அவருக்கு. அவர் ஒரு கிறிஸ்டியன்னு அவரே சொல்லிக்கிறாரு, ஆனால் எல்லா கடவுளையும் அவர் வணங்குவாரு. நாகேஷ் ஒரு நாளைக்கு 100 குடத்துக்கு மேலே கிணத்துலேருந்து தண்ணியை இறைக்கிறாரு. மாவாட்டுறது, லாட்ஜை சுத்தப்படுத்துறது என எல்லா வேலைகளையும் நாகேஷ் எடுத்து போட்டு செய்வார். அதை பற்றியெல்லாம் நாகேஷ் கவலைப்படுறதில்ல. எல்லோரையும் நாகேஷ் அன்புடன் ஆண்டவனே என்று தான் அழைப்பார். ஆனால் ஏமாளியாக கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும் நாகேஷை மனநிலை சரியில்லாதவன் என்று சிலர் அழைப்பது உண்டு. நாகேஷுக்கு பொம்மைகள் வாங்குவது என்றால் மிகவும் பிடிக்கும். கிருஷ்ணன், இயேசு என எல்லாவித பொம்மைகளையும் வாங்குவார் நாகேஷ். அந்த பொம்மைகளுக்குள் சிறு உயிர் இருப்பது போல வாங்கி வந்த பொம்மைகளை பார்த்து கொண்டே இருப்பார் நாகேஷ். தான் செலவு செய்து வாங்கி வந்த அந்த பொம்மைகளை லாட்ஜில் இருக்கும் ஒவ்வொரு அறையின் மேஜையின் மீதும் ஆசையாக வைப்பார் நாகேஷ். வார இறுதி விடுமுறையாக இருந்த காரணத்தினால் பணியாளர்கள் அனைவரும் 2 படம் பார்க்க சென்று விட்டனர். இரவு அந்த லாட்ஜின் முதலாளி பாலையா தன்னுடைய அறைக்கு சென்று தூங்க சென்று விடுகிறார். இங்கு ஹாலில் சமையற்காரர் சகசரநாமமும் நாகேஷும் பேசி கொண்டிருக்கின்றனர். நாகேஷ் அந்த நிலாவின் வெளிச்சத்தில் தான் வாங்கி வந்த காந்தியின் அந்த 3 குரங்குகள் பொம்மையை ஆசையாக பார்த்து கொண்டே இருக்கிறார். சமையற்காரர்தான் நாகேஷுக்கு எப்போதும் நல்லது கெட்டதுகளை இரவில் சொல்லிக் கொடுப்பார். நாகேஷின் வெள்ளந்தியான மனதை நன்கு அறிந்தவர் சமையற்காரர் சகசரநாமம் மட்டுமே. அந்த லாட்ஜில் அவர்கள் வளர்க்கும் குண்டு பூனை ஒன்று அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அப்போது நாகேஷ் சமையற்காரரிடம் கேட்கிறார், ஆண்டவனே, இந்த 3 குரங்குங்க பொம்மை எதை குறிக்குது? எனக்கு புரியவே இல்லை, கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆண்டவனே என்று கேட்கிறார் நாகேஷ். சமையல்காரர் ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்வது போல நாகேஷுக்கு புரிய வைக்கிறார். அதுவாப்பா, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை பார்க்காதே அப்படின்னு ஒவ்வொரு குரங்கும் காதுகள், வாய், கண்களை மூடிக்கொண்டு நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார் சமையல்காரர். உடனே நாகேஷ் கண்கள் விரிய, ஆண்டவனே, நான் கெட்டதை ஒரு முறை பார்த்திருக்கிறேன் ஆண்டவனே, அப்படியானால் எனக்கு தண்டனை இருக்கா என்று கேட்கிறார் நாகேஷ். சமையல்காரர், என்னப்பா சொல்ற, புரியும்படி சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நாகேஷ் மிகவும் ஆர்வமாக தன்னுடைய பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவனே, என்னுடைய உண்மையான பேரு முருகேசன். பிறப்பால நான் ஒரு ஹிந்து. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாதிரியாரு நல்லொழுக்க கதைகளை எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவர் எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேலிருந்த ஈடுபாட்டால நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சாங்க. என் மனைவி பேரு பார்வதி. அவ ரொம்ப அழகா இருப்பா. ஆனா நான் அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை ஆண்டவனே. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியுமான்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். தோட்ட வேலையைத்தான் அந்த பாதிரியார்கிட்டயே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான். அப்போ என் அம்மா என்கிட்ட, பார்வதியை நீ நல்லா கடைசி வரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு செத்து போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தான். அவன் பேர் மாரிமுத்து. ஆனால் அவன் ரொம்ப சோம்பேறி. எனக்கு எல்லா கதைகளையும் படித்து காட்டுவான். ஒரு நாள் என் நண்பன் மாரிமுத்துவும் பார்வதியும் தப்பு செஞ்சதை என் கண்ணால் பார்த்துட்டான் ஆண்டவனே. பிறகு அவங்க 2 பாதிரியார் முன்னாடி கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு இங்கே வந்துட்டேன். 1 ஆகுது. பார்வதி செஞ்சது சரிதான் ஆண்டவனே, நான் பார்வதிக்கு ஏற்ற ஜோடியே இல்லை என்று சொன்ன நாகேஷை உற்று கவனிக்கிறார் சமையல்காரர். அந்த நிலவு வெளிச்சத்திலும் நாகேஷின் முகத்தில் சோகம் படர்ந்திருப்பது தெரிந்தது. ஆனால் கண்ணீர் இல்லை. நாகேஷ் இதுவரை எதற்கும் அழுததே கிடையாது. இப்போது சமையல்காரரை பார்த்து மேலும் நாகேஷ் தொடர்ந்து பேசுகிறார், மாரிமுத்து ஒரு சோம்பேறி ஆண்டவனே.
பார்வதியை எப்படி காப்பாற்றுவான்னு தெரியல. பார்வதியை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சுருக்கேன்ல, அதனால என் பெட்டியில் இந்த ஒரு வருஷமா 80 ரூபாய் அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். அதை ஒரு நாள் கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடுத்துட்டு வரணும் ஆண்டவனே என்று நாகேஷ் சொன்னவுடன் நாகேஷின் மீதிருந்த சமையற்காரரின் மதிப்பு அதிகமாகி போனது. சமையற்காரர் நாகேஷை பற்றி நினைத்து கொண்டே படுத்துக்கொள்கிறார். நாகேஷ் ஏமாளி அல்ல, மிகவும் நல்லவன் என்று அவர் மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது. பின் சமையற்காரர் அயர்ந்து தூங்கி போகிறார். நடு இரவில் அந்த லாட்ஜுக்கு ஒரு வடநாட்டைச் சேர்ந்த சேட்டு ஒருவர் வந்து ரூம் எடுத்து தங்க வருகிறார். உடனே லாட்ஜ் முதலாளி பாலையா நாகேஷை எழுப்பி பெட்டியை ரூமுக்கு தூக்கி வர சொல்கிறார். மாடி ரூமின் சாவியை எடுத்து கொண்டு வந்தார் முதலாளி பாலையா. இப்போது முதலாளி பாலையா ரூம் எடுத்து லாட்ஜில் தங்குவதற்காக வந்த அந்த வடநாட்டு சேட்டு இருவரும் மாடிப்படியில் முன்னாடி சென்று கொண்டிருக்க பின்னாலே பெட்டியை தூக்கி கொண்டு வருகிறார் நாகேஷ். சேட்டு நன்றாக குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டிருந்தது தெரிந்தது. சேட்டுவின் பாக்கெட்டிலிருந்து சேட்டுவின் கனத்த பர்ஸ் கீழே விழுந்து விடுகிறது. அதை எடுத்த நாகேஷ் சேட்டிடம் தருகிறார். அரை மயக்கத்தில் இருந்த சேட்டோ லாட்ஜ் முதலாளி பாலையாவிடம் அந்த பர்ஸை கொடுத்துவிட்டு, பத்திரமா வச்சுக்கோங்க, நான் போகும்போது உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன், இதில் சொச்சம் 3000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சேட்டு. மறுநாள் ஞாயிறு விடுமுறை. விடியற்காலை நாகேஷ் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். சமையல்காரர் சகசரநாமம் அருகில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு சென்று விட்டார். எழுந்தவுடன் நாகேஷ் குளித்துவிட்டு தன் வேலைகளில் மும்முரமாக இருக்கிறார். நாகேஷ் ஒவ்வொரு அறையாக தட்டி பின் காஃபி கொடுத்து கொண்டே வந்தார். சேட்டின் அறை திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்த நாகேஷ் சேட்டு தூங்கி கொண்டிருந்த காரணத்தினால் அந்த மேஜையின் மீது நேற்று தான் புதிதாக வாங்கி வந்த அந்த 3 குரங்குகள் பொம்மையை வைத்து சிறிது நேரம் நின்று அந்த பொம்மைகளை அழகு பார்த்துவிட்டு வந்துவிடுகிறார். லேட்டாக எழுந்து வந்த அந்த வடநாட்டு சேட்டு முந்தின நாள் இரவு நடந்தவற்றை மறந்தேவிட்டார். லாட்ஜ் முதலாளி பாலையாவிடம் அந்த சேட்டு பதட்டத்தோட சொல்றாரு, என் பர்ஸை காணலை, என் கோட்டில் தான் வச்சிருந்தேன், யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த லாட்ஜில் தான் யாரோ எடுத்திருக்காங்க, இங்கே வேலை செய்கிறவங்க யார் என்னோட ரூமுக்கு வந்தது காலையில் அவங்க தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாரு சேட்டு. முதலாளி பாலையாவுக்கு இப்போது புரிந்துவிட்டது. சேட்டு நேற்று குடித்திருந்த காரணத்தினால் முந்தின நாள் இரவு தன்னிடம் கொடுத்த அந்த பர்சை சுத்தமாக மறந்தே விட்டார் என்று. இப்போது கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பாலையாவின் மனது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எனவே அந்த பர்சை அப்படியே மறைத்து விட்ட பாலையா தேடுவது போல சேட்டுடன் சேர்ந்து பர்சை தேட ஆரம்பிக்கிறார். மற்ற இரு அறைகளில் இருந்தவர்களும் வந்து சேட்டின் பர்சை தேட ஆரம்பிக்கின்றனர். பின்னர் நாகேஷ் தான் சேட்டின் அறைக்கு கடைசியாக வந்தது தெரிந்ததும் எல்லோரும் பலவாறு நாகேஷை விசாரிக்கின்றனர். ஆனால் முதலாளி பாலையா ஒன்றும் தெரியாதவர் போல நாகேஷை பார்த்து சற்று நடுங்கியபடி, பர்சை எடுத்திருந்தினா கொடுத்துடுடா அப்படின்னு சொல்றாரு முதலாளி பாலையா. இதை கேட்டவுடன் பர்ஸ் முதலாளி பாலையாவிடம்தான் இருக்கிறது என்று உண்மை தெரிந்த நாகேஷோ ஊமையாகி போனார். அந்த காந்தியின் 3 குரங்குகள் பொம்மையில் தீயவற்றை பேசாதே என்ற குரங்கை மனதில் கொண்டு நாகேஷ் ஏதும் பேசவில்லை. மற்ற அறையில் இருந்த 2 முரடர்கள் வந்து நாகேஷை அடித்து கேட்டுவிட்டு நாகேஷின் பெட்டியை தேடுகின்றனர். 80 ரூபாய்கள் கிடைக்கிறது, இதோ கொஞ்சம் பணம் இருக்கு, மீதியை எங்கடா வச்சிருக்க என்று மேலும் அடிக்க ஆரம்பிக்கின்றனர் அந்த முரடர்கள் நாகேஷை. ரத்தம் கொட்ட ஆரம்பிக்கிறது நாகேஷின் வாயிலிருந்து. அடுத்த அறையில் தங்கியிருந்த காதலனால் ஏமாற்றப்பட்டு பின் தாசியாகி போன கே.ஆர். விஜயா எட்டி பார்க்கிறார். ஏன் அவரை அப்படி அடிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, அவரை பார்த்தா திருடினது போலவா இருக்கு, வெள்ளந்தியா இருக்கிறாரு, நான் வந்ததுலேருந்து நாகேஷை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இனிமே யாராவது அவரை அடிச்சிங்க பார்த்துக்கோங்க என்று கே.ஆர். விஜயா மற்றவர்களை அதட்டியவுடன் அடிப்பதை நிறுத்துகின்றனர் எல்லோரும். நாகேஷுக்கு அவ்வளவு அடிகள் வாங்கி ரத்தம் வந்தும் அழுகையே வரவில்லை. வடநாட்டு சேட்டு நாகேஷை கவனித்து விட்டு சொல்கிறார், அவ்வளவு அடி வாங்கியும் இவனுக்கு அழுகையே வரலையே, அப்ப இவன் தான் திருடி இருக்கணும், கல்லு நெஞ்சுக்காரன் என்று திட்டுகிறார் சேட்டு. முதலாளி பாலையா முகமெல்லாம் வேர்த்து போய், என்னடா இப்படி ஆயிப்போச்சே, பாவம் நாகேஷ் மாட்டிக்கிட்டானே,
என்று விழி பிதுங்கி நின்றார் முதலாளி. இப்போது முதலாளி பாலையா மேஜை டிராயரில் மறைத்து வைத்திருந்த சேட்டுவின் பர்ஸை எடுத்து தன் இடுப்பு வேட்டியில் சொருகிக் கொள்கிறார். அப்போது அந்த லாட்ஜில் அவர்கள் வளர்க்கும் அந்த குண்டு பூனையானது முதலாளி பாலையாவையே பார்த்து கொண்டே இருந்துவிட்டு எழுந்து இவன்தான் திருட என்பது போல முறைத்து மியாவ் என்று கத்திவிட்டு சென்றது. சேட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறாரு. சேட்டு சொல்றாரு, இனி சரிப்பட்டு வராதுப்பா, நான் போலீஸுக்கு இப்போ போக போறேன் என்று சொன்ன சேட்டு பாலையாவை பார்த்து என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே முதலாளி பாலையாவுக்கு உயிரே போய்விட்டது. இந்நிலையில் சமையற்காரர் கிராமத்திலிருந்து லாட்ஜுக்கு திரும்புகிறார். எல்லோரையும் திட்ட ஆரம்பிக்கிறார் சமையற்காரர். ஏன் இப்படி ரத்தம் வரும்படி நாகேஷ் அடிச்சிருக்கீங்க? அவனுக்கு எப்பவுமே அழுகையே வராது. அவன் தன்னோட ஊருக்கு கொண்டு போறதுக்காக இந்த ஒரு வருஷமா சேர்த்து வச்சது தான் அந்த 80 ரூபாய். எனக்கு தெரியும், வாங்க போலீஸுக்கு போலாம், அப்பதான் உண்மை தெரியும் என்று சத்தம் போடுகிறார் சமையற்காரர். இப்போது முதலாளி பாலையாவோ சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு, சரி இருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா அறைகளையும் நான் போய் பூட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறியபடியே மாடிக்கு சென்று முதலில் சேட்டுவின் அறையை பூட்டுவது போல சென்று சேட்டுவின் அறைக்குள் சென்று யாருக்கும் தெரியாமல் மேஜையின் மீது இருந்த நாகேஷ் வாங்கி காலையில் வைத்த அந்த காந்தியின் 3 குரங்குகள் பொம்மைக்கு பின்னால் பர்ஸை வைத்துவிட்டார் முதலாளி பாலையா. முதலாளி பாலையாவுக்கு பர்ஸை வைத்தவுடன் தான் உயிரே வந்தது. மடியிலிருந்த மலை போன்ற கணம் குறைந்தே போனது. பெருமூச்சு விட்டார் முதலாளி. சேட்டு இப்போது அறைக்குள் வந்து தன்னுடைய பொருட்களை எடுக்க வருகிறார். அப்போது பொம்மைக்கு பின்னால் இருந்த தன்னுடைய அந்த பர்ஸை பார்த்து விட்டார் சேட்டு. உடனே ஓடி வந்து நாகேஷிடம் மன்னிப்பு கேட்டு உருகி போனார் சேட்டு. மன்னிச்சுக்கோப்பா, நீயே எவ்வளவு பணம் வேணுமோ இந்த பர்ஸிலிருந்து எடுத்துக்கோப்பா என்று தன்னுடைய பர்ஸை நாகேஷிடம் கொடுத்தார் சேட்டு. சேட்டுவிடம் பர்ஸை திருப்பி கொடுத்து விட்டார் நாகேஷ். சுவரில் சாய்ந்தபடி குலுங்கி குலுங்கி அழுது கொண்டே இருந்தார் நாகேஷ். நாகேஷின் அந்த அழுகையில் அனைவருடைய கல்மனதும் கரைந்தே போனது. நல்லெண்ணம் கொண்ட ஏமாளிகளுக்கு மிஞ்சுவது நிம்மதி மட்டுமே. ஆனால் ஏனோ இந்த உலகம் ஏமாளிகளை நிம்மதியாக வாழ விடுவதே இல்லை. நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.